நம்ம நாம் தேடணும்னா நம்ம மனசு நம்மகிட்ட இருக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம மனம் நம்மகிட்ட இருக்கிறது இல்லை, இன்னொரு இடத்துல பரிமாறி போகுது. அது சில பேர் இந்த மனதில் தோல்வி மனப்பான்மைன்னு ஒன்று வந்துவிடுது, தெரியுமா உங்களுக்கு? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சில பிள்ளைகளுக்கு வருது, அது தயவு செஞ்சு வரக்கூடாது. என்னால் முடியும்னு நம்புங்க. உன்னால் முடியுமான்னு யாராவது கேட்டால் என்னால் முடியுன்ற வார்த்தை தான் நம்ம மனசுலேருந்து வெளியே வரணுமே தவிர, அப்படியா சார் சொல்கிறீங்க, முடியாது நான் சொல்கிறீங்க அப்படின்னு இறங்கிடக்கூடாது. என்னால் முடியுமையா, அந்த பலமான வார்த்தை தான் அந்த பலவீனத்தை கூட தகர்த்தெறியக்கூடிய ஒரு சக்தியையும் வல்லமையையும் நமக்குள்ளே தரும். அதனால தான் பாரதி வேண்டானே, வல்லமை தாராயோ பராசக்தி இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. வீட்டுக்குள்ளே சாப்பாடு இல்லையா, அவனுக்கு சாப்பாடு இல்லை, அவன் உப்புக்கும் புளிக்கும் பருப்புக்கும் அந்த காளியை பார்த்து பாடலை. எமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், எமைப்பொழுதும் சோராதிருத்தல். என்ன ஒரு வைராகியம் இருந்தது! அவன் கண்ட கனவுகள் அத்தனையும் நனவாகி கொண்டிருக்கிறது. அதனால வந்த சிக்கல் அது. அதில் பாதி எனக்கு சொந்தம், மீதி அவருக்கு சொந்தம். அவர் ஒரு பெரிய மொழியியல் துறை வல்லுநர். அவர் நான் சாதாரணமாக ஒரு ஹையர் செகண்டரி பிள்ளைகளுக்கு பாட நூல் தயாரித்து கொடுத்த ஒரு பணியோடு நான் நிறுத்திக்கிட்டுவேன். அநேகமாக உங்களுக்கு முன் செட்டில் இருந்தவங்க படிச்சிருப்பாங்க நான் தயாரித்த தமிழ் பாட நூலை. பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கிற மாணவ கண்மணிகள் அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். அதுதான் பிஎஸ்என்ஏ பெற்ற வெற்றி. ஏன்னா பல கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை என்பது எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் ஆனால் எண்ணத்திலும் எண்ணிக்கையிலும் அதிகரித்திருக்கக்கூடிய பெருமையும் சிறப்பும் இந்த கல்லூரிக்கு காலங்காலமாக இருந்து வருகிற பெருமை, அற்புதம், சிறப்பு. உங்களை இங்கே அனுப்பி வைத்த பெற்றோர்களை நான் முதலில் வணங்கி பாராட்டுகிறேன். ஏன்னா இந்திய தேசத்தினுடைய இறையாண்மையே நாலு சொல்லல் இருக்கு, மாதா, பிதா, குரு, தெய்வம். முடிஞ்சு போச்சு. ஏறத்தாழ ஒரு 4-5 நாடுகளை தவிர உலகத்தில் பல நாடுகளுக்கு, எல்லா நாடுகளுக்கும் போய் வந்தேன். சென்ற வாரம் கூட பஹ்ரைனில் தான் 4 இருந்தேன். செல்லுகிற இடங்களிலெல்லாம் இந்திய தேசத்து மாணவர்கள் பெறுகிற மகத்தான வெற்றி இருக்கிறதே, அது வார்த்தைகளில் அடங்காது. ஏன்னா உலக வரலாற்றையே நம்ம புரட்டி போட்டுக்கிட்டிருக்கோம். போ 1947 முன்பாக பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய மண்ணை ஆண்டது. இன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பிரதம மந்திரியாக ரிஷி சுனக் என்ற இந்திய வம்சாவளி அங்கே ஆட்சி கொண்டிருக்கிறது என்றால் சாதாரணமான விஷயம் இல்லை. அமெரிக்க வெள்ளை மாளிகையிலே இந்திய வம்சாவளியிலே ஒருவர். இன்னும் வருங்காலத்தில் உலக நாடுகளில் அத்தனையும் வலம் வரக்கூடிய அளவுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய தனித்தரமே தனியாக இருப்பதை நான் பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். 2015 நாசாவுக்குள்ள 3 இருந்தோம் நாங்கள். எங்களுடைய குழுவோடு நாங்கள் இலக்கிய குழு ஒரு போயிருந்தோம், ஒரு 5 பேர். 5 ஸ்டேட்டில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்ச போது 3 நாசாவுக்குள்ள இருந்தோம். அப்பெல்லாம் என்னுடைய கண் முன்னால் நின்ற மாபெரும் தலைவர், இந்திய தேசத்தையே தூக்கி பிடித்த மிகப்பெரிய அறிவியல் மேதை மேதக் அப்துல் கலாம் அவர்கள்தான் என் கண் முன்னால் தெரிந்தார். 2006 அவரோடு ராஷ்டிரபதி பவனில் 2 இருந்தவன். அவருடைய திருக்கரங்களினால் நேஷனல் பெஸ்ட் டீச்சர் அவார்டு என்று மிகப்பெரிய அவார்டை பெறுவதற்கு என்னுடைய மாணவர்கள் உதவினார்கள். அதான் நான் முக்கியமாக சொல்லுவேன். நான் பிள்ளைகளை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு 36 வருஷத்தில் ஒரு பிள்ளையை கூட நான் கை நீட்டி அடித்ததே இல்லை.
அடிக்கவே மன வராது. மேக்சிமம் நான் 6-7 தான் ரொம்ப நாளாக இருந்தேன், அவனு கூட தான் இருப்பேன். என்னுடைய பதவி உயர்வு அது இதெல்லாம் கூட நான் எதையும் எதிர்பார்க்கறதில்லை. நான் பிள்ளைகளோடு பிள்ளைகளாக இருக்கிறது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஒன்று குழந்தையாக இருக்கணும், இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கணும். அதில் இந்த பேராசிரியர் பெருமக்கள் அந்த பணி சேர்ந்ததுன்றது மிகப்பெரிய கொடை. ஏன்னா எப்பவும் வாழ்நாள் பூரா குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கிடைத்த அருமையான ஒரு பெரிய வாய்ப்பு அது. அதனால் பிள்ளைகள் என்பது வந்து நம்பி வந்திருக்கீங்க இந்த கல்லூரிக்கு. நீங்கள் ப்ளஸ் டூவில் இருந்த வரைக்கும் உங்களுடைய நிலைமை பொசிஷன்லாம் வேறு. இப்போ நீங்கள் வந்து இது ஒரு தனித்துறையிலே மிகப்பெரிய வல்லுநராக வரக்கூடிய வாய்ப்பை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிற அற்புதமான பொற்காலம். இந்த 4 ஆண்டுகள் தான் மிகப்பெரிய வலிமையான காலம் உங்கள் காலம். ஏன்னா மனிதன் வந்து தனக்கு கிடைத்த காலத்தை பயன்படுத்திக்கணும். கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே இருங்க, ரொம்ப பயப்பட வேண்டாம். உங்களால் முடியாது ஒன்றும் கிடையாது. ப்ளஸ் டூ வரைக்கும் போராடி எதிர்த்து ஜெயிச்சு தான் இங்கே வந்திருக்கீங்க, அதுவே மிகப்பெரிய வெற்றி இல்லையா? அதனால் இந்த வெற்றியை தக்க வைத்து கொள்வதற்கு, அதை பெருமைப்படுத்துவதற்கு இந்த 4 ஆண்டுகள். பொதுவாக மனசு தான் மனிதனை தீர்மானிக்கிறது. உன்னை தேடு உயரம் தொடுன்ற தலைப்பு அதுதான். அவன் ஒவ்வொரு மனிதனையும் தீர்மானிப்பது அவன் மனசு தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நான் வரேன் உங்களுக்கு. பையா உட்காந்துருக்காங்க துறை தலைவர், ஒரு 10 கிலோ சர்க்கரை மூட்டையை என் கை சுகர் இருக்கிற மூட்டையை கையில் கொடுத்து இந்த பேக் அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் கொண்டு வாங்கன்றாரு. இங்கேருந்து ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தாருன்னு நான் கஷ்டப்பட்டு தூக்கின்னு வரேன். திரும்பி வந்ததும் ஒரு அழகான குழந்தை, அந்த குழந்தையினுடைய வெயிட்டும் 10 கிலோ தான். இந்த குழந்தைய அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் தூக்கிட்டு வரீங்களா சார்ன்னார். சரிங்க யான்னு தூக்கிட்டு வரேன். அந்த குழந்தைய கொஞ்சி கொஞ்சி மகிழ்ந்து நிதானமாக ரசிச்சுக்கிட்டே வரேன். சுகரும் 10 கிலோ தான் வெயிட்டு, குழந்தையும் 10 கிலோ தான் வெயிட்டு. ஒன்று சுமையாக தெரிகிறது, இன்னொன்று சுகமாக தெரிகிறது. சுமையோ சுகமோ சுமக்கிற பொருளில் இல்லை, சுமக்கிற மனிதனுடைய மனதில்தான் இருக்கிறது என்றால். இந்த 4 ஆண்டுகளையும் சுமையாக பார்க்காம சுகமாக பாருங்கள். அது எப்படி சார் சுகமாக பார்க்கறது? நான் பணியை நோக்கி பயணப்படுவதற்கு இது காரணமாக இருக்கிற காரணத்தினால் இந்த சுமை கூட எனக்கு சுகமான பயணத்திற்கு வழிவகுக்கிறது என்று அதை சுமை சுகமாக பாருங்கள். அதுதான் முக்கியமானது. நம்ம மனசு தான் காரணம். வாழ்க்கையில் சின்ன சின்ன மகிழ்ச்சி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் 4 மணிக்கு அலாரம் வச்சுருப்பீங்க படிக்கிறதுக்கு, வச்சுருக்கீங்களா? 4 மணிக்கு அலாரம் வச்சுருப்பீங்க, 3:30 எழுந்துட்டுருப்போம். அப்படி 3:30 பார்த்துட்டு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது, நிம்மதியாக தூங்கலாண்டான்னு இந்த போர்வையை இழுத்து அந்த 1.5 மணி நேரத்தை சுகமாக தூங்கி கழிக்கிறோம் பார்த்தீங்களா? அது ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் பஸ்ஸில் ஏறுறீங்க, இடம் கிடைக்குமோ இடம் கிடைக்காதோன்னு நினைக்கிற நேரத்தில் ஜன்னலோரமாக உட்காந்துங்கிறவன் எழுந்திருக்கிறான், நீங்கள் உள்ளே போகிறீங்க, அந்த சீட்டில் கிடைக்கிது, உட்காடுறீங்க. என்னையா வாழ்க்கை, நம்ம நினச்சோம் வந்து உட்காந்துட்டோம் பார்த்தியா, அந்த சீட்டு கிடைச்சா அதில் ஒரு சுகம், அது ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் வெளியில் வர்றீங்க, அர்ஜெண்ட்டாக போகணும் ஒரு இடத்துக்கு, திடீர்னு மழை வந்துடுது, ஐயோ கொடை கொண்டு வரலேன்னு நினைக்கிறீங்க, 2 நிமிஷத்தில் மழை நின்று போச்சு. அடாடா என்னையா, நமக்குன்னே இயற்கை கூட ஒத்துழைக்குதுன்னு அதில் ஒரு மகிழ்ச்சி. வீட்டுக்குள்ளே வரீங்க, கரண்ட் இல்லை, கரண்ட் இல்லையேன்னு வருத்தப்படல, வெளியில் வந்து பார்க்குறீங்க தெரு பூராவும் கரண்ட் இல்லை, ஆஹா யாருக்குமே கரண்ட் இல்லைடான்னு ஒரு மகிழ்ச்சி. நான் என்ன சொல்ல வரேன்னா, மகிழ்ச்சி என்பது சின்ன சின்ன நிகழ்ச்சிகளில் இருக்கிறது, வெற்றி என்பது பெரிய நிகழ்ச்சியில் இருக்கிறது. நீங்கள் பெரிய நிகழ்ச்சியை நோக்கி பயணப்படுவதற்காக இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், வந்திருக்கீங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் நான் சொல்கிறது மகிழ்ச்சியாக வச்சுருப்போம். மனம்தான் மனிதனை தீர்மானிக்கிறது. ஏன்னா ஃப்ராய்டினுடைய உளவியல் தத்துவத்தில் நான் அது விரிவாக போனோம்னா அது பாதை மாறிடும். மேல்மனம் நடுமனம் ஆழ்மனம்னா, மேல்மனம் என்னை பற்றிய சிந்தனை, நடுமனம் என்னுடைய சுற்றி இருக்கிறவர்களை பற்றிய சிந்தனை, ஆழ்மனம் பரம்பொருளோடு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை விளக்கக்கூடிய ஒரு பந்தம், அது வேறு இருக்கட்டும். அப்போது மனிதனைக்கு தீர்மானம் செய்வதே மனம் என்றால் அவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் அந்த மனம்தான்.
அதனால தான் காலால் நடக்கிறது கால்நடைகள், நாமும் காலால் நடக்கிறோம். நமக்கு கால்நடைன்னு பேர் கிடையாது, மனிதன்னு பேர். ஏன்? மனதால் நடக்கக்கூடிய மகத்துவத்தை கடவுள் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறான். அதனால் நம்ம எப்படி எதை பார்த்தாலும், ஒன்றை உயர்வாக பார்ப்பதும் நம்மிடத்துல தான் இருக்குது, ஒன்றை தாழ்வாக பார்ப்பதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போ ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம உள்ளூரை வச்சு பயணம் பண்ணோம்னா, நம்மை நாமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தனி சிறப்பும் பெருமையும் நமக்கு இயல்பாகவே வந்துவிடும். அதனால தான் ஒரு வகுப்பறையில் ஒரு இரண்டு செய்திகளை உங்களை நினைவுபடுத்தணும். மாதாவும் பிதாவும் கருவறைக்கு சொந்தமானவர்கள். பேராசிரியர் ஆசிரிய பெருமக்கள் அத்தனை பேரும் வகுப்பறைக்கு சொந்தமானவர்கள். கருவறை உங்களை உறவுக்கு தருகிறது, வகுப்பறை உங்களை உலகுக்கு தருகிறது. அந்த உலகிற்கு தருகிற பெரும் பணியைத்தான் பேராசிரியர் பெருமக்கள் தங்கள் கரங்களிலே எடுத்து கொண்டிருக்கிறார்கள். வெளி உலகத்திலிருக்கும் போய் கால் பதித்த போது, நீ யார், எந்த கல்லூரி மாணவர் என்று கேள்வி கேட்கிற போது, உன்னுடைய தனிச்சிறப்பு உங்களை இந்த கல்லூரியையும் அடையாளப்படுத்தும், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரும் அங்கே அடையாளப்படுத்தும். அப்போ கருவறையோடு தொடர்புடைய நாம் இன்றைக்கு வகுப்பறையோடு தொடர்புடை பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த சூழ்நிலைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவரை ஆசிரியர் கேட்குறார், யார் யாருக்கு என்னென்ன விருப்பம், எப்படி வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு. அது எல்லோரும் கேட்பாங்க இல்லை. ஒருத்தன் ஆசிரியராக வரணுன்னா, ஒருத்தன் தொழிலதிபராக வரணுன்னா, ஒருத்தன் அரசியல்வாதியாக வரணுன்னா, ஒருத்தன் சயின்டிஸ்டாக வரணுன்னா, ஒருத்தன் டாக்டராக வரணுன்னா, ஒருத்தன் இன்ஜினியராக வரணுன்னா, ஒரே ஒரு பையன் மட்டும் நான் குதிரை வண்டி ஓட்டுற மாதிரி வரணுன்னா, இது நடந்த வரலாறு. நான் குதிரை வண்டிக்கார மாதிரி வரணும், ஏன்னா அந்த பிள்ளை டெய்லி குதிரை வண்டியில் தான் ஸ்கூலுக்கு வருவான். அவன் வரும்போது அந்த கடத்தெருவில் டூ வீலரு ஃபோர் வீலரு மனிதர்கள் நடமாட்டம், அப்படிப்பட்ட நெருக்கத்தில், மனித நெருக்கத்தில் கூட அந்த குதிரை வண்டியை யார் மேலும் படாமல் லாவகமாக ஓட்டி செல்லுகிற அந்த தனித்துவ திறமையை பார்த்து, அந்த குதிரை வண்டிக்கார மாதிரி நான் வரணும்னு அந்த ஆசையை வெளிப்படுத்தினான் அந்த பிள்ளை. வகுப்பே சிரிச்சுது, குதிரை வண்டிக்காரன் ஆக போகிறோம் நாமே அப்படின்னு சிரித்தது. அந்த பிள்ளை கொஞ்சம் வெட்கப்பட்டான். நேராக வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த உடனே அம்மா கேட்டாங்க, பொதுவாகவே நம்ம ஸ்கூல் லைஃப்பில் அதெல்லாம் உண்டு இல்லையா, ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு போன உடனே கேட்பாங்க, அம்மா கேட்பாங்க, அப்பாவும் கேட்பார். ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இருக்குது. அப்பா என்ன கேட்பார், வாடா செல்லம், வாடா, என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன மார்க் வாங்கியிருக்கிற, அவ்வளோ அவ்வளோ தான் கேட்பார். அம்மா கேட்கும், ஆமாம், இவர் படிக்கிற காலத்தில் வாங்கி குவிச்சிட்டாரு, வாடி செல்லாம், அம்மா கொடுத்தன தயிர் சாதம் மத்தியானம் பத்துச்சா, அம்மா அடிவயிரை பார்ப்பாள், அப்பா அறிவை பார்ப்பான், இதுதான் தாயும் தந்தையும் நம்ம பார்க்குற பார்வை. அப்படி ஒரு பார்வை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் நம்ம அம்மா கேட்டா, ஏண்டா சோர்வாக இருக்கிற, என்ன நடந்தது? ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன ஆக போகிறீங்கன்னு ஆசிரியர் கேட்டார், நான் குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டுன்னு சொன்னம்மா, தப்பாம்மா அப்படின்னு கேட்டேன். தப்பே இல்லைடா கண்ணுன்னு அந்த பையனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நேராக போய் தன்னுடைய வீட்டில் ஹாலில் மாட்டியிருந்த ஒரு படத்தை காட்டி, அர்ஜுனன் தேர் மேல் நிற்கிறான், வில்லையும் மம்பையும் கையில் வைத்து கொண்டு அந்த தேரை ஓட்டுகிற சாரதியாக கிருஷ்ண பரமாத்மா வீற்றிருக்கிறார், இந்த குதிரை வண்டிக்காரன் மாதிரி நீ வரணும் அப்படின்னு அம்மா ஆசீர்வதிக்கிறார், வருகிறேன் அம்மா என்று அந்த பதிலையும் அவன் சொல்கிறான். அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் சிக்காகோவில் சேர்ந்த உலக ஆன்மீக மாநாட்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று முழங்கிய கூட்டத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று இந்திய இறையாண்மையை அங்கே விதையாக்கி வந்த சுவாமி விவேகானந்தர் தான் அந்த பிள்ளை என்பது வரலாறு. அதனால் நம்ம பார்வை வந்து எப்பயுமே உயர்ந்த பார்வையாக இருக்கும். ஒன்று தாழ்வாக பார்க்குறதும் ஒன்று மேலே பார்க்குறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. எங்கள் தாம்பரத்தில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாத போச்சு, நல்ல டாக்டராக மடிப்பாக்கத்தில் இருக்கிறார், போய் பார்த்துட்டு வானு போன வேகத்தில் வந்துட்டான் சார். ஏண்டா என்ன ஆச்சுன்னு, போயா எங்கே அனுப்பிச்சி வச்சே நீ டாக்டர் அவர் கிளினிக்கு மேலே வச்சுங்கிறாரு, கீழே படியில் ஒரு போர்டு வச்சுருக்காரு மேலே போகும் வழின்னு. சென்டிமெண்ட்டாக சரியில்லை சார் எனக்கு, அட மேலே ஸ்டெப் ஏறி போகிறதுக்கு மேலே போகிற வழின்னு தமிழ் எழுதியிருக்கான், அதில் என்ன உனக்கு வருத்தம், போய் பார்க்க வேண்டியதானே. இல்லை இல்லை, அப்படியும் மீறி போனேன், டாக்டர் கைலாசம்னு போர்டு இருக்குது,
அதனால் எனக்கு ரெண்டுமே சென்டிமெண்ட்டாக சரியில்லை சாமி, நான் வந்துட்டேன்னா. பார்வை என்பது எப்பொழுதுமே நமக்கு, இப்போ நீங்கள் என்ன சின்ன உதாரணம் சொல்லட்டுமா, காலையில் டீ சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுங்க டீ கடையில், அப்புறம் இந்த டீ கடைக்காரர் என்ன பண்ணுவார், ஒரு ஹாஃப் டீ தான் கொடுப்பாரு. நீங்கள் யாரையா அதை கேட்டு பாருங்களே, இந்த டீ கிளாஸ்லேருந்து உனக்கு என்ன தெரியுதுன்னு, பாதி டீ இருக்குதுன்னு ஒருத்தன், இன்னொருத்தர் கேட்டு பாருங்கள் பாதி காலியாகுதுன்னுவான். இருப்பதை பார்ப்பது ஒரு பார்வை, இல்லாததை பார்ப்பது இன்னொரு பார்வை என்றால், பார்க்கிற பார்வையில்தான் ஒரு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியே இருக்கிறது என்றால், அப்படி பார்த்த பார்வை தான் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இருந்ததனால் 1300 கண்டுபிடிப்புகளுக்கு மேலான கண்டுபிடிப்புகளை இந்த பிரபஞ்சத்திற்கு கொடையாக தந்தார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இப்போ இருக்கிறத படிங்க. புத்தகத்தை நாம் படிக்கிறோம், புரட்டி படிக்கிறோம், புத்தகத்தை நாம் புரட்டுகிறோம், மூடி வைத்த பிறகு அந்த புத்தகம் நம்மை புரட்ட வேண்டும். அதுதான் அந்த எழுத்துக்கு இருக்கிற வலிமையே, அந்த எழுத்துக்கு இருக்கிற வலிமை அதுதான். அந்த உணர்வோடு தான் நம்ம இனிமேல் பயணம் பண்ணணும். நீங்கள் தேர்வுக்காக படிக்கக்கூடாது, தேர்வுக்காக படிக்காதீங்க, பிரின்ஸிபாலுக்காக படிக்காதீங்க, டிபார்ட்மெண்ட்டுக்காக படிக்காதீங்க, உங்களுக்காக படித்து இந்த உலகத்துக்கு என்னால் என்ன பயன் விளைவிக்க முடியும் என்று ஒரு கேள்வியை முன்னிறுத்தினால் நிச்சயமாக அதற்கான வெளிச்சம் உங்களுக்கு கண் முன்னால் தெரியும். அந்த வாய்ப்பை நீங்கள் உங்களால் பெற முடியும். அதனால்தான் உலகத்திலேயே தலை சிறந்த பெற்றோர் யாருன்னு என்ன கேட்டால் ஆபிரகாம் லிங்கன் தான். ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற போது ஒரு லெட்டர் கொடுத்தார் பிரின்ஸிபாலுக்கு. அந்த லெட்டரை படிச்சுட்டு பிரின்ஸிபாலே அறிந்து போனார். என்ன எழுந்தார் தெரியுமா, என் பிள்ளைக்கு வெற்றி பெறுவதை கற்றுத்தரக்கூடிய நீங்கள் தோற்பதற்கும் கற்றுக் கொடுங்கள் என்று எழுதியிருந்தார். ஏன்னா இன்பம் மட்டுமே அவனுக்கு தெரியக்கூடாது, துன்பமும் தெரியணும். ஏன்னா தோல்வி என்பது ஒரு மனிதனுடைய வெற்றி படிக்கட்டாக மாறுகின்ற ஆற்றல் அவனுக்குள்ளேயே அவனை உருவாக்கி தரும். ஏன்னா பலமுறை பாராளுமன்ற தேர்விலே தோற்று நிறைவிலே வெற்றியடைந்தவர் அவர். சாதாரணமானவர் அல்ல, செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய மகன் தான் ஆபிரகாம் லிங்கன். இது படிப்பதற்குரிய வரலாறு அல்ல, அதை நாம் வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வரலாறு. அது சாதாரணமானதல்ல. பாராளுமன்றத்தில் மிட்டாதாரர்களும் மிராசுதாரர்களும் உட்கார்ந்துங்க ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய மகன் இன்றைக்கு அதிபராக வெற்றிருக்கிறான் என்ற ஆதங்கத்தில் ஒருத்தன் கேட்டான், உங்கள் அப்பா தச்சு கொடுத்த செருப்பை தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு பாராளுமன்றத்தில் சொன்னான். வருத்தப்படலையே ஆபிரகாம் லிங்கன், கோவப்படலையே, கோவப்படலை, வருத்தப்படலை, சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பாராளுமன்றம் முடிந்த பிறகு என் அப்பா தைத்து கொடுத்த செருப்பு யார் யாருக்கெல்லாம் பழுதாகிவிட்டதோ என்னிடத்தில் கொடுங்கள், நான் சரி செய்து கொடுக்கிறேன்னு சொன்னார். அத்தனை பேரும் வெட்கப்பட்டான். அவமானத்தை கூட வெகுமானமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்துவிட்டால் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள், அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். அதனால் சாதாரணமாக எப்பயும் கோவப்படக்கூடாது, உணர்ச்சிவசப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. எதிரிகள் தாக்கணும்னா நாமும் தாக்க, அந்த பக்குவம் நமக்கு வரணும். சமீபத்தில் ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் வாசலில் போய் நின்று அம்மா தாயே சோறு போடணும், அந்த அம்மா கொண்டு வந்து வெளியில் சாதம் போடலான்னு வந்தது பார்த்தான். அந்த அம்மா பார்த்துட்டு, என்னடா ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கிறேங்கன்னா வேலை கூலி வேலை செஞ்சு பிழைச்சி சாப்பிட வேண்டியது தானே, பிச்சை எடுக்கிற, கோவப்படலாமே, வருத்தப்படலை. அம்மா நீ கூட பார்க்குறதுக்கு நயன்தாரா மாதிரி தான் இருக்கிற, சினிமாவில் நடிக்கிறதுக்காக போனேன், இதே இருக்குதுங்களே, இதுங்களுக்கெல்லாம் வடித்து கொட்டுறதுக்கு தானம்மா நீ இந்த வீட்லேயே இருக்கிற. அந்த அம்மா கண்ணீர் விட்டுட்டுது, என்னை பற்றி கவலைப்படுற ஒரே தம்பி நீ தான்டா அப்படின்னு உள்ளே போய் 4 இட்லி சூடாக கொண்டாந்து கையில் கொடுத்து, எப்பப்போல்லாம் உனக்கு பசிக்குதோ அப்பப்போல்லாம் வாடா அக்கா தரேன் அப்படின்னு ஒரு உறவு முறையை கொண்டாடிட்டான் சார் அவன். ஏன் இதை நினைவுபடுத்துகிறேன்னா, இவனும் திருப்பி தாக்கியிருந்தான்னு வச்சுக்கோ, உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்கவா வந்தேன், எனக்கு தெரியாதா உடச்சி சாப்பிட்றதுக்குன்னு எதிர்த்து பேசியிருந்தான்னா இந்த நன்மை விளைஞ்சிருக்குமா? தாக்குதலை கூட தாங்குதலாக யார் ஒருவர் மாற்றிக்கொள்வதற்கு பக்குவப்படுகிறாரோ அவர்கள்தான் உலகத்தையே ஆழ்வார்கள். மறந்துடவே மறந்துடாதீங்க. நிறைய சமுதாய சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய வரும், அதுக்காக சொல்ல வரேன். இன்னும் கூட நீங்கள் ஒரு வைராக்கியத்தை உள்ள வைங்கய்யா, நான் வேலை தேடி செல்வேன் என்று நினைப்பதை விட இன்னொருவருக்கு வேலை தரக்கூடிய அளவுக்கு நான் உயர்வேன்னு நீங்க உங்கள் எண்ணத்தை மாற்றுங்க. அந்த எண்ணம் தான் சார் மனிதனுக்கு வலிமை தரும். 1000 பேரை எதிர்த்து வாழ்வதை விட வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது. இதை எழுதி வை போர்டில் வீட்டில். ஏன்னா எதை நாம் திரும்ப திரும்ப நேசிக்கிறோமோ, எதை நாம் திரும்ப திரும்ப பார்க்குறோமோ, எதனோடு நாம் திரும்ப திரும்ப பழகுகிறோமோ அதனுடைய சிறப்பு தான் நமக்கு வரும்.
எனக்கு இந்த இன்ஜினியரிங்லேயே சிவில் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப பிடிக்கும் உண்மையிலேயே. ஏன்னா நான் கண்ணால் பார்த்தது மெக்கானிக் ரொம்ப ரொம்ப அருமையான துறை. எல்லா துறையும் நல்ல துறை தான், நான் வேறுபட்டு பார்க்கல. எல்லா துறையும் வலிமையானவன தான். ஒரு மெக்கானிக்னா உலகம் பூரா போகலாம், சரி எல்லாமே போயிடலாம், உலகம் பூரா போகக்கூடிய துறை தான் எல்லா துறையும். ஏன் சிவிலை நான் ரொம்ப விரும்புகிறேன்னா, காரைக்குடியில் ஒரு திருமணத்துக்கு நான் நகரத்தார் வீட்டு திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். நான் தான் வாழ்த்துறதுக்கு போயிருந்தேன். மாப்பிள்ளை சிவில் இன்ஜினியரு, 10 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறார். பாவம் அப்படியே உட்காந்துன்னு அந்த ஐயர் மந்திரம்லாம் சொல்லி தாலி எடுத்து கையில் கொடுத்து, தம்பி கட்டுன்னார். எத்தனை சதுரடியில் கட்டுறதுன்னு கேட்டான். ஏன்னா நான் அந்த தம்பியை ரொம்ப பாராட்டினேன். தாலி கட்டும்போது கூட அந்த தொழில் ரீதியான ஞாபகமே இருக்குது பற்றியா. வாழ்க்கையில் சார் நம்ம எதுக்கு, நமக்கு ஒரு மனிதனுக்கு தான் சிந்திக்க தெரியும் இல்லைங்களா. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன், நம்ம தேடணும்னா நம்ம மனசு நம்மக்கிட்ட இருக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம மனம் நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லை, இன்னொரு இடத்துல பரிமாறி போகுது அது. சில பேர் இந்த மனதில் தோல்வி மனப்பான்மைன்னு ஒன்று வந்துவிடுது தெரியுமா உங்களுக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சில பிள்ளைகளுக்கு வருது, அது தயவு செஞ்சு வரக்கூடாது. என்னால் முடியும்னு நம்புங்க. உன்னால் முடியுமான்னு யாராவது கேட்டால் என்னால் முடியுன்ற வார்த்தை தான் நம்ம மனசுலேருந்து வெளியே வரணுமே தவிர, அப்படியா சார் சொல்கிறீங்க முடியாது நான் சொல்கிறீங்க அப்படின்னு இறங்கிடக்கூடாது. என்னால் முடியுமையா, அந்த பலமான வார்த்தை தான் அந்த பலவீனத்தை கூட தகர்த்தெறியக்கூடிய ஒரு சக்தியையும் வல்லமையையும் நமக்குள்ளே தரும். அதனால தான் பாரதி வேண்டானே, வல்லமை தாராயோ பராசக்தி இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. வீட்டுக்குள்ளே சாப்பாடு இல்லையா, அவனுக்கு சாப்பாடு இல்லை, அவன் உப்புக்கும் புளிக்கும் பருப்புக்கும் அந்த காளியை பார்த்து பாடலை. எமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், எமைப்பொழுதும் சோராதிருத்தல். என்ன ஒரு வைராகியம் இருந்தது. அவன் கண்ட கனவுகள் அத்தனையும் நனவாகி கொண்டிருக்கிறது. காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம் நாம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், இனி எல்லாமே சாத்தியமாகி போச்சு. அறிவியல் பயங்கரமான சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் வருங்காலம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் உலகம் தான் நம்ம பயணப்பட போகிறோம். இதில் இந்த வந்து பொறியாளர், இந்த பொறியியல் துறை தான் மிகப்பெரிய வலிமை சேர்க்கப் போகிறது உலகத்துக்கு. அந்த துறைக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா அந்தந்த துறையில் வல்லுநராக வாங்க.